வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. 10 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட்டணி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் தொகுதி பங்கீடு ஆனால் தானே முழுமையாக சொல்ல முடியும். ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் அங்கே வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம், 3 தொகுதி கேட்டுட்ருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பிஜேபி கூட்டணியில் ஜெயந்த் சௌத்ரியும் ஒரு 2 தொகுதி கேட்குறாரு. யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போது சமாஜ்வாதி 7 தொகுதியும் காங்கிரஸ் 3 அப்படின்னு உடன்பாடாயிருக்கு. அனைவரும் இன்னும் சற்று நேரத்தில் நம்ம பேசி முடித்த உடனே அனைவரும் வெளியில் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு கிடைச்ச சோர்ஸ் இதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா ஏற்கனவே ஒரு செய்தி இதில் வந்துருச்சு உபியில். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, 21ஆம் தேதி வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு, ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வந்து அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி, குறிப்பாக காங்கிரஸ் முதல்ல ராகுல் காந்தி வந்து ஒரு கூட்டத்தை தயார் பண்ணியிருக்காரு. என்னென்னா, இந்த 10 தொகுதிகளில் நம்ம எப்படி பணியாற்றணும், களப்பணிகள் என்னங்கிறது. உண்மையிலேயே காங்கிரஸ் வரலாற்றிலேயே காங்கிரஸ்காரங்களுக்கே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கு. ஏன்னா தேர்தலே என்ன அறிவிக்கலை, அதுக்குள்ளே ஒரு 21ஆம் தேதி வாங்க நம்மலாம் பேசி ஒரு எங்கெங்கே யார் யார் போய் பிரச்சாரம் பண்ணுறதுங்கிற ரேஞ்சுக்கு ராகுல் காந்தி பண்ணுறது வந்து, காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கே பரவாயில்ல. இப்போ அதிரடியாக காங்கிரஸ் தொடர்ந்து நிறைய அதிரடி நாடாளுமன்றத்தில் அதிரடி பண்ணார். ஆத்ராஸ் போய் அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து அது பெரிய செய்தியாச்சு. மணிப்பூரில் போய் அது ஒரு பெரிய விஷயமாயிடுச்சு. அஸ்ஸாம் ஒரு பக்கம் ராகுல் காந்தி மக்களோடு இருக்கிறார், ஒரு பக்கம் ஐயா வந்து ரஷ்யாவில் போய் ஐயா மோடி பேசுகிறது, இதெல்லாம் பெரிய அளவுக்கு ஊடுரு சமூக ஊடகங்களில் வைரலாகிட்டு இருக்கக்கூடிய நிலமையில் இன்றைக்கி ராகுல் காந்தியோடைய இந்த ஒரு, அதாவது உடன்பாடு வருது வந்தவொன்னு அறிவிக்கிறார் 21ஆம் தேதி. ஏன்னா 21ஆம் தேதி ஆல் பார்ட்டி மீட்டிங் வேறு இருக்குது நாடாளுமன்றத்தில், இதில் நம்ம பட்ஜெட்டுக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த 10 தொகுதிகள் நிலவரம் என்ன? ஏற்கனவே நம்ம ரொம்ப தெளிவாக சொன்னோம், அதில் 10 தொகுதிகளில் நம்ம உத்தவ் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் அவருடைய சொந்தக்காரங்க, அவர் கண்ணூஜு, இந்த மாதிரி 4 தொகுதிகள் அவருக்கு வேண்டிப்பட்ட தொகுதிகள். இப்போ நடக்கக்கூடிய தேர்தல் 10 ஏற்கனவே 5 சமாஜ்வாதி ஜெயிச்சிருக்காங்க, 1 வந்து நிஷாந்த் பார்ட்டி ஜெயிச்சிருக்காங்க, 3 பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க, 1 இவருக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு உள்ள தொகுதியாக இருக்குது நம்ம ஜெயந்த் சௌத்ரி. இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரம்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து துணை முதலமைச்சருக்கும் யோகிக்கும் சண்டை, அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் பிரச்சனை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, நேற்று இன்றைக்கி மோடி வந்து அங்கே இருக்கக்கூடிய யூபியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை அவர் ஆஃபீஸில் சந்திக்கிறார். இப்படி தேர்தலுக்கு இன்னும் தயாராகாமல் இருக்கக்கூடிய நிலைமையில் அதிரடியாக காங்கிரஸுக்கு 3 சீட்டு கொடுத்து அகிலேஷ் வந்து ஒரு நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்கார். இன்னும் குறிப்பாக காங்கிரஸுக்கு 3 சீட்டு கொடுத்தது ஏன் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏங்க காங்கிரஸுக்கெல்லாம் 3 சீட்டு, 10 சீட்டு நிற்கிறாங்களாம், ஏற்கனவே அதில் 5 சீட்டு சமாஜ்வாதி நின்றதுக்குதி, காங்கிரஸ் ஒரு சீட்டுமே இல்லாத காங்கிரஸுக்கு ஏன் 3 சீட்டு கொடுக்குறாங்கன்னா, நம்ம தொடர்ந்து சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேச அரசியலை புரிஞ்சவங்களுக்கு தெரியும். உத்தரப்பிரதேச அரசியல் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஜாதியோடு பின்னிய ஒரு அரசியல் தான். இன்றைக்கி ஏற்கனவே அனுப்பிரியா பட்டேல் இன்றைக்கி வந்து இவரை நோக்கி குற்றம் சாட்டுறாங்க. யாரை நோக்கி? நம்ம யோகியை நோக்கி. இந்த பொது பிரிவினருக்கான பட்டியலில் பார்த்திங்கன்னா, தலித் மக்களும் ஓபிசி இவர்களுக்கான அநீதி நிலைக்கப்படுகிறது, இதில் வேலைவாய்ப்பிலிருந்து எக்ஸாம்லேருந்து எல்லாத்துலேயும் அவங்க குரல் எழுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் சஞ்சய் சிங், அவர் தான் நிஷாந்த் பார்ட்டி, அவர் என்ன சொல்கிறாரு, எல்லா லேப்டாப் தரம் குறைந்த லேப்டாப் வாங்கினாங்க, அப்புறம் ஃபோனு அது தரம் குறைந்த ஃபோனு, அதாவது யோகி அரசு பெருமளவு ஊழலில் ஈடுபட்டது அப்படிங்கிற கொள்கையை வச்சுட்டார். இப்போ எந்த முகத்தோடு இந்த 3 பேரும் போய் ஒரே இடத்துல ஓட்டு கேட்பாங்க, கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதில் காமெடியினால நிஷாந்த் பார்ட்டி அங்கே ஒரு தொகுதியில் ஏற்கனவே ஜெயிச்சது, இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அதாவது இன்னும் குறிப்பாக சொல்லுன்னா, ஏற்கனவே ராஜபையா சைடு வாங்கிட்டு இருந்தார், இப்போ கிளீன் ஆகிட்டார். இப்போ உள்ளேருந்து வரக்கூடிய தகவல்னால், ராகுல் காந்தி அகிலேஷ் பேசுனது என்னென்னா, ராஜபையாவை கொஞ்சம் அப்படி நம்ம கூட வச்சுக்கோங்க அப்படியே, ஏன்னா ராஜபையா ஏற்கனவே ராஜபுத்திரையினெல்லாம் பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டார். இப்போ என்ன சிக்கல்னா, யோகிக்கு ஆதரவாக யோகியுடைய சமூகமான ராஜபுத்திரர்கள் இந்த டைம் என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா சொல்ல முடியாது, இந்த 10 வந்து யோகிக்கு ஆதரவாளர்களுக்கு எத்தனை சீட்டு, மோடி அமித்ஷா ஆதரவாளர்களுக்கு எத்தனை சீட்டுன்னு இன்னும் தெரில. நல்லா குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போது வேகமாக வந்து அகிலேஷ் இவங்கெல்லாம் வேட்பாளர் அறிவித்தாங்க, அதே சிறப்பாக பார்க்கப்பட்டது, ஒரு பிரச்சனையும் இல்லாமல். இன்றைக்கி கூட முதல்ல இவங்க வேட்பு எத்தனை தொகுதின்னு சொல்லிட்டாங்க, இப்போ என்ன ஆகும்,
அநேகமாக ஞாயிற்றுக்கிழமை வந்து மூணு வேட்பாளர் அறிவிச்சிருவாங்க, அவங்க பிரச்சாரமே போயிடுவாங்க, அநேகமாக சமாஜ்வாதி அறிவிச்சிடும். அப்போ வேகமாக போகக்கூடிய எதிர்கட்சி கூட்டணி, இன்னொரு பக்கம் பிரச்சனையின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி. இப்போ ஜெயந்த் சௌத்ரி ரெண்டு சீட்டு கேட்குறாரு, அவருக்கு கொடுத்துருவாங்களா? ஏற்கனவே நிஷாந்த் பாட்டி வந்து ஜெயிச்ச தொகுதி, அதை கொடுத்துருவாங்களா? அப்போ இதே மாதிரி ஜெயந்த் சௌத்ரிக்கு ரெண்டு தொகுதி, நிஷாந்துக்கு ஒரு தொகுதி, மூணு, மிச்சம் ஏழில் பிஜேபி நிற்கும். ஆனால் அங்கே எங்கே ட்விஸ்ட்டு வருதுன்னா பிஜேபி நிற்காது. ஏன்னா அந்த கண்ணூஜுங்கிற தொகுதியில் அவர் மோடி இல்லை, யார் வந்து நின்னாலும் அங்கே சமாஜ்வாதி குடும்பம் தான் ஜெயிக்கும். அது அந்த குடும்ப ஏரியா, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அங்கே போய். நீங்கள் அந்த மாதிரி ஒரு மூணு தொகுதி இருக்குது, என்ன பண்ணுவீங்க இப்போ? அப்போ என்ன சிக்கலாகவும் அந்த தொகுதியை வேறு யாருக்கு கொடுக்க பிஜேபி ட்ரை பண்ணும். இப்போ யோகி என்ன பண்ணும், யோகி என்ன நினைப்பார், இழந்த செல்வாக்கியை மீட்க வேண்டிய நிலைமையில் இருக்கார். அவர் பயங்கரமாக போராடுவார். அவருக்கு எங்கே சிக்கல் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ யோகி போராடணும்னா அவருக்கு வேண்டிப்பட்டவர் நின்னால் அவர் போராடுவார். மோடியும் அமித்ஷாவும் ஒருத்தர் நீங்கள் எடுத்துனா எப்படி போராடுவாங்க? இன்னும் குறிப்பாக வரக்கூடிய தகவல் இல்லாமல் இந்த 10 சீட்டுமே யோகியும் நம்ம மோடியும் அமித்ஷாவும் சொல்கிறவங்க தான் சீட்டு. ஏன்னா மோடி வந்து தன்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுக்க விடமாட்டார். அப்போ யோகி ஆஃப் ஆயிடுவார். யோகி ஆஃப் ஆகிறாருனா ராஜபுத்திரன் என்ன ஆஃப் ஆயிரும். அப்போ வரக்கூடிய, ஏன்னா யோகி ஒரு முடிவு பண்ணியிருப்பார், இனிமே வந்து நிம்மதி ஆட்சி பண்ண முடியாது. மேலே மோடிக்கும் பவர் இல்லை, மோடிக்கு இவருக்குமே சிக்கலை, இனிமேல் நிம்மதி ஆட்சி பண்ண முடியாது. ஏற்கனவே அவர் மேலே ஊழல் குற்ற, யோகி சம்பாதிக்க மாட்டார்னு சொல்லக்கூடிய யோகி மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைத்தது அனுப்பிரியா பட்டேலும் நிஷாந்த் பாட்டியும் கூட கூட்டணியில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் துணை முதலமைச்சர். இப்போ ஏகப்பட்ட பேர் இருக்கும்போது எல்லாருக்கும் சேர்த்து இப்போ அந்த ஜெயந்த் சௌத்ரி ரெண்டு சீட் கேட்குறாரு. அந்த ரெண்டு சீட்டில் ஜெயந்த் சௌத்ரிக்கு கொடுத்துட்டா பிஜேபி வேலை பார்க்குமா, நிஷாந்த் பாட்டி வேலை பார்க்குமா, அனுப்பிரியா பட்டேல் வேலை பார்க்குமா? ஏன்னா ஒரு கூட்டணியில் ஒரு 4-5 கட்சி இருக்குதுன்னா பிரதான எது கட்சி இருக்குல்ல இப்போ பிஜேபி, அது நின்னா இப்போ அனுப்பிரியா பட்டேல்லேருந்து மற்ற கட்சிலாம் சரி முதலமைச்சர்ப்பா நம்ம பண்ணி ஆகணும், நாளைக்கு பிஜேபி மேலே சென்ட்ரலில் இருக்குதுன்னு வேலை செய்வாங்க. ஜெயந்த் சௌத்ரி நின்னா அனுப்பிரியா பட்டேலுக்கும் நிஷாந்த் பாட்டிக்கும் வேலை செய்யணும்னு என்ன கட்டாயம்? ஒன்று. இதில் இன்னொரு ட்விஸ்ட்டு, ஏற்கனவே ஜெயந்த் சௌத்ரி அங்கே ஜெயித்ததுக்கு காரணமே சமாஜ்வாதியோட கூட்டணியில் இருந்தது, கரெக்டாக? அதாவது சமாஜ்வாதியும் ஜெயந்த் சௌத்ரியும் கூட்டணி போட்டு ஜெயந்த் சௌத்ரி ஜெயிக்கிறார் போன தடவை. அப்போ இந்த ஜெயந்த் சௌத்ரி ஒரு கேண்டிடேட் போட்டார்ல, அவர் வந்து இதுக்கு போயிட்டார், இது மக்களவைக்கு போயிட்டார், அதனால தான் இப்போ தேர்தல் வருது. இப்போ ஜெயந்த் சௌத்ரி என்ன பண்ணார், ஒரு ஆளை போட்டாங்கன்னா என்டிஏலேருந்து யாரை போடுவாங்க? அது ஒரு பெரிய சிக்கலாகுது. ஏற்கனவே ஜெயந்த் சௌத்ரி இன்னொருத்தர் ஜெயிச்சிட்டார், இப்போ புதுசாக ஒரு ஆளை போட்டால் என்டிஏல பழைய ஆளை போடுவாங்க, அப்போ என்ன சிக்கல் வரும்? அதனால் இது வந்து ஒரு குழப்பத்தின் உச்சம். என்டிஏ என்ன சொல்லுவாங்க, இப்போ பிஜேபிக்காரங்க என்ன சொல்லுவாங்க, ஐயா ஏற்கனவே நாங்கள் நின்றுருக்கோம், நீ அந்த கூட்டணியிலேருந்து ஆளை போட்ட, அதனால் அந்த சீட் எனக்கு கொடுங்குறாங்க, இவர் கொடுக்க மாட்டேங்கிறார். இது ஒரு பெரிய பஞ்சாயத்து. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வேக வேகமாக முன்னேறி கொண்டு இப்போ இது சொன்னதுனால இன்னும் சொல்கிறாங்க, இந்த பைபோல் அப்படிங்கிறத வைத்து மோடியோ ராகுல் காந்தி பிரச்சாரம், பிரியங்கா காந்தி பிரச்சாரம், இதெல்லாம் ஒரு நாள் இதை பண்ணுறாங்க பொழுது, மற்றபடி இந்த 10 சீட்டில் இப்போ இருக்க தகவல் பிரகாரம் என்டிஏ அதாவது அகிலேஷ் அவர்களுக்கு, இந்தியா அகிலேஷ் அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த 5 தொகுதிகள், அந்த 5 தொகுதியில் ஈஸியாக கைப்பற்ற மாற்றமே இல்லையா. இப்போ என்ன லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய தகவல்கள், 10 இப்போ இருக்க நிலவரப்படி தேர்தல் வச்சாலே, அதாவது ரொம்ப பிரச்சாரம்லாம் இல்லாமல் பலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 இடங்களில் இன்றைக்கி இந்தியா கூட்டணி ஜெயிக்குங்கிற போது அதுதான் பிஜேபிக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது அநேகமாக ஞாயிற்றுக்கிழமை வேட்பாளர் அறிவித்த உடனே கலகட்டும்னே சொல்லலாம். ராஜபையா கிஜபையாலாம் ஆதரவு கொடுத்துட்டாருன்னா வேறு மாதிரி போயிடும். பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.